நேயர்களுக்கு வணக்கம். ஜோதிட சாஸ்திரத்தில் ஜாதகத்தில் இரண்டாம் இடம், ஐந்தாம் இடம், எட்டாம் இடம், பதினோராம் இடம், இந்த நாலு இடங்களும் பணபரஸ்தானங்கள். வியாபாரம் செய்பவர்களுக்கு தினசரி பண வருமானம், மற்றவர்களுக்கு அடிக்கடி பண வருமானம் தரும் இடம் என்று இந்த நாலு ராசிகளை பற்றி ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இரண்டு, ஐந்து, எட்டு அதிபதிகளும் நன்றாக இருக்க வேண்டும், இந்த இடங்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்பது ஒரு நிபந்தனை. ஆனால் அசுப கிரகங்கள் இரண்டு, ஐந்து, எட்டு, பதினொன்று ஆகிய பணம் தரும் ராசிகளில் இருந்தால் எவ்விதமான பலன்களை தருவார்கள் என்பதை விளக்கித்தான் இந்த வீடியோவிலே உரையாற்றுகிறேன். பொதுவாக இரண்டாம் இடம் அசுப கிரகங்களினுடைய சொந்த வீடாக இல்லாமல், அது ஆட்சி பெறாமல் இருந்தால் அல்லது உச்சம் பெறாமல் இருந்தால் கண்டிப்பாக நல்ல பலன்களை தராது என்பதுதான் ஜோதிட சாஸ்திரத்தினுடைய கருத்தாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஜாதகம் ஒரு உதாரண ஜாதகம். இந்த ஜாதகத்திலே கடகலக்கணம் போட்டிருக்கிறேன். உங்களது ஜாதகம், உங்களது நண்பர்கள் உறவினர்கள் ஜாதகத்தை பார்த்து நீங்கள் லக்கினம் எது என்பதை பார்த்து இரண்டாம் இடம், ஐந்தாம் இடம், எட்டாம் இடம், பதினோராம் இடம் ஆகியவற்றிலே அசுப கிரகங்கள் இருக்கிறதா என்பதை அறிந்து நான் சொல்லும் பலன்கள் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இரண்டாம் இடம் கடக ராசி சுபகிரக வீடு லக்கினமாக வருகிறது. இரண்டாம் இடம் சிம்மராசி. சிம்மராசி என்பது சூரியனுடைய வீடு, அசுபகரக வீடு. சூரியன் ஆட்சி உச்சம் பற்று இரண்டாம் இடமாக அது வருமானால், மேசராசி இரண்டாம் இடமாக வந்து அது உச்சமானாலும், இரண்டாம் இடம் அது அது சொந்த வீடாக வந்தாலும் அது சுப பலனை தரும், பண வருமானத்தை தரும். சூரியனை பொறுத்தவரையிலே அது தலைமை தாங்கும் தகுதியை தரக்கூடிய கிரகம், அரச கிரகம், அரசாங்க ஆதரவுகளை தரக்கூடிய கிரகம். சூரியனை ராஜா, சந்திரனை ராணி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அரசாங்கத்தை குறிக்கக்கூடிய கிரகங்கள் சூரியனும் சந்திரனும். அடுத்து பண வருமானத்தை பொறுத்தவரையிலே இரண்டாம் இடம் என்பது தனஸ்தானம். தனம் அடிக்கடி கொடுக்கக்கூடிய இடம், சொத்து கொடுக்கக்கூடிய இடம். அடுத்து பணபரஸ்தானங்களிலே முதலிடம் இரண்டாம் இடம். இரண்டாம் இடம் சூரியனுடைய வீடாக வந்து சூரியன் இருந்தாலும், மேசராசி உச்சராசியாக இரண்டாம் இடம் வந்தாலும் அதிகமான பலனை தருவார், நிறைய சொத்துக்களை தருவார், பணத்தை தருவார். இதர விஷயங்களை நான் விளக்கி இங்கே பேசவில்லை, பணம் தரும் இடங்களை பற்றித்தான் பேசுகிறேன். ஆக பணபரஸ்தானம் சொந்த வீடாக, ஆட்சி வீடாக அசுபகிரகங்களுக்கு இருக்குமானால் கண்டிப்பாக அவர்கள் பணத்தை தருவதிலே சந்தேகத்துக்கு இடமில்லை, இதர பலன்களை நன்றாக தரமாட்டார்கள் என்பதுதான் பொது விதியாக சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாம் இடம் என்பது தனஸ்தானம், ஒரு சுபஸ்தானம். அந்த சுபஸ்தானத்திலே சுபகிரகங்கள் இருப்பதுதான் நல்ல பலனை தரக்கூடிய அமைப்பு, ஒழுக்கம், பண்பாடு, புகழ், அதோடு பண வசதி இவ்வாறு தரும். அசுப கிரகங்கள் இருந்தால் அது ஆட்சி உச்சம் பெற்று இருந்து அதனுடைய சொந்த வீடாக இருந்தால் பணம் தரும், மற்ற விஷயங்களிலே பின்தங்கிய நிலைதான் ஏற்படும். அடுத்து இரண்டாம் இடத்திலே செவ்வாய் இருந்தால் வீரதீரமான கோபகுணத்தை உடையவராக அந்த ஜாதகர் இருப்பார். அந்த இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பலம் பெற்று சுபகிரகங்களால் எட்டாம் இடத்திலே ஒரு சுபகிரகம் இருந்து இரண்டாம் இடத்தை பார்த்தால் செவ்வாய் நல்ல பலன்களை தருவதற்கு வாய்ப்பு உண்டு. குறிப்பாக செவ்வாயை குரு பார்க்க வேண்டும். குரு எட்டாம் இடத்திலே இருந்து இரண்டாம் இடத்தை பார்த்தால் பண வருமானம் தருவார், அவரது நடவடிக்கைகளிலே சில சீர்திருத்தங்களையும் தருவார், கோபங்களை தணிப்பார். குருவும் செவ்வாயும் ஒருவருக்கு ஒருவர் நேரடியாக பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு குருமங்கள யோகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
குருமங்கள யோகம் படைத்த ஜாதகர்கள் எல்லாம் நிறைய அசையா சொத்துக்களை பெறுவார்கள். அசையா சொத்துக்கள் என்பது இம்மோவல் ப்ராப்பர்ட்டிஸ். அதை தருவதற்கு அதிகாரம் படைத்த கிரகம் செவ்வாய். செவ்வாயை பூமி காரகர் என்று கூட ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இரண்டாம் இடத்திலே இருக்கக்கூடிய செவ்வாயை எட்டாம் இடத்திலே இருக்கக்கூடிய குருவோ அல்லது குரு தனது 5-9 ஆகிய விசேஷ பார்வையால் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்போ ஏற்பட்டால் செவ்வாயினுடைய கோபம் தனியும், அடுத்து செல்வம் பெருக்கித்தரும், பணத்தை பெருக்கித்தரும் என்றுதான் ஜோதிடமுள்ள நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறார். அடுத்து ஐந்தாம் இடத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஐந்தாம் இடத்திலே சூரியன் இருந்தாலும் தோஷம்தான், செவ்வாய் இருந்தாலும் தோஷம்தான், சனி இருந்தாலும் தோஷம்தான். ஆக சுபகர ராஜகேதுகள் சொந்த வீடு இல்லை இருந்தாலும் 2, 5, 8, 11 இருந்தால், 2, 5, 8, 11 வலுப்பெற்று இருந்தால், சுபகிரகங்களான சுக்கிரன் குருவால் பார்க்கப்பட்டிருந்தால் சுபபலன்களை தருவார்கள். ராகுகேதுகளை பற்றி மூல நூல்களிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் அவர்கள் தனியாக இருப்பதை விட ஏதாவது ஒரு கிரகத்தோடு இணைந்து இருப்பது சுபபலன்களை தரக்கூடிய அமைப்பு, கெடுபலன்களை குறைக்கும் அமைப்பு என்று ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறார். எனவே ராகு 2ஆம் இடம், 5ஆம் இடம், 8ஆம் இடம், 11ஆம் இடம் ஆகிய பணவர ஸ்தானங்களிலே அமைத்தாலும் 11ஆம் இடத்தை பொறுத்தவரையிலே அவருக்கு அதிபலம் நிறைந்த இடம். கேதுவுக்கும் 11ஆம் இடம் அதிபலம் நிறைந்த இடம். 3, 6, 11 ஆகிய இடங்கள் ராகு கேதுக்கள் இருந்தால் பணத்தை வாரி வழங்குவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை போன்றுதான் சனி, செவ்வாய், சூரியன். 11ஆம் இடத்திலே லாபஸ்தானம், ஆதாயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்திலே அவர்கள் யார் இருந்தாலும் சரி, எந்த கிரகமும், 9 கிரகமும் இருக்கலாம், ஆனால் நீச கிரகம் மட்டும் இருக்கக்கூடாது என்று 11ஆம் இடத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக 11ஆம் இடத்திலே ராகு, கேது, பிற கிரகங்கள் இருக்கலாம். இருந்தால் அவர்கள் இருக்கக்கூடிய வலிமைக்கு தக்கவாறு ஆட்சி உச்சம் அல்லது சுபகிரக பார்வை அல்லது சுப நட்சத்திரத்திலே சஞ்சரிப்பது, சுப சேத்திரம் பெறுவது போன்ற நிலையை பெறும்பானால் கண்டிப்பாக பணக்காரனாக ஜாதகரை ஆக்கும். 5ஆம் இடத்தை பொறுத்தவரையிலே அசுபகிரகங்கள் நல்ல பலனை தராது. 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று ஜோதிட மூல நூல்களிலே விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்றால் நமது முற்பரப்பு கர்மா, முற்பரப்பிலே நாம் செய்த நல்ல காரியங்கள் தீய காரியங்களை எடுத்துரைக்கும் இடம் 5ஆம் இடம். அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் கெட்டுவிடும் அசுபகிரகங்கள் இருந்தால். அசுபகிரகங்கள் இருந்தால் முற்பரப்பிலே அந்த ஜாதகன் தீய செயல்களை செய்தவன், பாப காரியங்களை செய்தவன் என்றுதான் பொருளாக ஜோதிடம் உள்ள நூல்களிலேயே சொல்லப்பட்டது. 5ஆம் இடத்திலே யார் இருந்தாலும் அசுப கிரகங்களான சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது போன்ற கிரகங்கள் இருந்தால் கண்டிப்பாக புத்திர தோஷத்தை தரும். 5ஆம் இடம் என்பது முக்கியமான இடம். பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெற்று அமர்ந்திருந்தால்தான் புத்திர பாக்கியம் தரும். ஆக பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே அசுப கிரகங்கள் இருந்தால் புத்திர தோஷத்தை தரும் என்றுதான் ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 5ஆம் இடத்திலே ஆட்சி உச்சம் பெற்ற கிரகம் அசுபகிரகமாக இருந்தால் ஓரளவுக்கு பண வசதியை தருவார், பண நெருக்கடி இல்லாத ஒரு நிலையை ஜாதகன் பெற முடியும். 8ஆம் இடம் என்பது உங்களுக்கு தெரியும் மறைவு ஸ்தானம். 8ஆம் இடத்திலே சூரியன் இருந்தாலும் சரி, செவ்வாய் இருந்தாலும் சரி, அடுத்து சனி இருந்தாலும் சரி, ராகுகேதுக்கள் இருந்தாலும் சரி, ஆயுள் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் சனியை தவிர இதர அசுப கிரகங்களுக்கு ஏற்ற இடம் இல்லை. 8ஆம் இடம் என்பது சனிக்கு ஏற்ற இடம். ஆயுளை பொறுத்தவரை ஆயுளை தீர்க்கமாக தரும் காரணம் ஆயுளுக்கு காரக தரும் காரகம் தரும் கிரகம், இண்டிகேட்டர் லாங்குவிட்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே சனி 8ஆம் இடத்திலே இருந்தால்
தீர்க்க ஆயுளை கொடுப்பார். ஆனால் பருவ பண வருமானத்திலே ஏற்ற இறக்கமான சூழ்நிலையை தருவார். சில நேரங்களிலே பணத்தை தருவார், சில நேரங்களிலே பணத்தை விரயத்தை ஏற்படுத்துவார். இவ்வாறு தான் ஜோதிட மூல நூல்களிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து சூரியன் செவ்வாய் எல்லாம் எட்டாம் இடத்திலே இருந்தால் கண்டிப்பாக அது ஆயுள் ஸ்தானம், பணபர ஸ்தானம். வலுப்பெற்றிருந்தால் பணம் தரும், ஆனால் ஆயுளை ஆயுள் கண்டம் தரும். ஆயுளுக்கு நீடித்த காலம் ஆயுள் இருக்கும் என்பதற்கு உத்தரவாதம் இல்லை. இவ்வாறு தான் சூரியன் செவ்வாயை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ராகுகேதுகளுக்கும் இதே நிலைதான். இரண்டாம் இடம், எட்டாம் இடம், ஐந்தாம் இடம் இவைகளெல்லாம் ராகுகேதுகளுக்கு ஏற்ற இடம் இல்லை. ஐந்தாம் இடம் புத்திர தோஷத்தை தரும், எட்டாம் இடம் ஆயுள் கண்டத்தை தரும், ஆயுள் உத்தரவாதம் இல்லை, திடீரென்று மரணத்தையும் தரலாம். இவ்வாறு தான் சொல்லப்பட்டிருக்கு. ராகுகேதுகளை பொறுத்தவரையிலே தனியாக இருக்கக்கூடாது, ஏதாவது ஒரு கிரகத்தோடு இணைந்திருக்க வேண்டும் என்று சொன்னேன். எட்டாம் இடத்திலே சுபகிரகங்களோடு ராகு இணைந்திருந்தால் ஆயுள் பிரச்சனை குறையும், ஆயுளுக்கு பங்கம் ஏற்படாது, கண்டங்கள் ஏற்படாது. அசுப கிரகங்களோடு ராகு இருந்தால் கண்டிப்பாக ஆயுளுக்கு உத்தரவாதம் இல்லை. இவ்வாறு தான் ஜோதிட மூல நூல்களிலே எட்டாம் இடத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து பதினோராம் இடம் லாபஸ்தானம், ஆதாயஸ்தானம் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே பெயர் அழைக்கப்படுகிறது. இந்த பதினோராம் இடத்தை உங்களுக்கு விளக்கினேன். பதினோராம் இடத்திலே ஒன்பது கிரகங்களும் இருக்கலாம், யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். அசுப கிரகங்கள் இருந்தால் அசுப மார்க்கமாக பணத்தை சம்பாதித்து தரும், லாபம் ஆதாயம், கள்ளச்சந்தை, அடுத்து பிறர்களுடைய சொத்துக்களை கைப்பற்றுவது, பிறரை ஏமாற்றுவது, திருட்டு வேலைகளிலே ஈடுபடுவது போன்ற அசுப காரியங்களை செய்து சம்பாதிக்கக்கூடிய நிலையை பதினோராம் இடத்திலே இருக்கக்கூடிய அசுப கிரகங்கள் தரும் என்றுதான் ஜோதிட மூல நூல்கள் பலவற்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம், அசுப கிரகங்கள் அசுப மார்க்கமாகத்தான் செல்வத்தை தரும், சுப கிரகங்கள் நல்ல வழியிலே ஜாதகனை நடத்தி செல்வத்தை தரும். அதன் மூலம் செல்வம் பெருகும், புகழும் பெருகும், நல்ல பதவி அமையும், பதவியிலே பெருமையும் புகழும் கிடைக்கும். இவ்வாறு தான் சொல்லப்பட்டிருக்கு. சுப கிரகங்கள் சுப பலனை தரும், அசுப கிரகங்கள் பணத்தை தரும் ஆனால் மதிப்பை தராது. அடுத்து எட்டை பொறுத்தவரையிலே அசுப கிரகங்கள் ஆயுளுக்கு கேரண்டி இல்லை என்ற நிலையையும் விளக்கி சொன்னேன். பதினோராம் இடத்திலே அசுப கிரகங்கள் இருந்தால் லாபம் ஆதாயம் அது திருட்டுத்தனமாகத்தான் சம்பாதிக்க முடியும், கள்ள மார்க்கெட்டு, கலப்படம், அல்லது பிறர் சொத்தை களவாடுவது, ஏமாற்றி பறிப்பது போன்ற நிலைகளைத்தான் தரும் என்ற ஜோதிட விதி சொல்லப்பட்டிருக்கிறது. பொது விதியே அசுப கிரகங்கள் அசுப மார்க்கமாகத்தான் பணத்தை தரும், நல்ல பெயரையும் நல்ல புகழையும் ஜாதகனுக்கு தராது, மதிப்பை தராது, அந்தஸ்தை தராது, ஆனால் பணத்தை கொள்ளையடிக்க வைக்கும். இந்த மாதிரி தான் அசுப கிரகங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. எனவே அசுப கிரகங்கள் இரண்டு, ஐந்து, எட்டு, பதினொன்று ஆகிய ராசிகளிலே இருப்பது தோஷம் தரக்கூடிய அமைப்பும், அடுத்து நல்ல வழியிலே பணத்தை சேர்க்கக்கூடிய அமைப்புமாக சொல்லப்படவில்லை. சனியை பொறுத்தவரையிலே இரண்டாம் இடத்திலே இருந்தால் ஏராளமான பணத்தை தருவார், அது எந்த லக்கினமாக இருந்தாலும் சரி. இரண்டாம் இடத்திலே இருக்க சனி ஏராளமான பணத்தை தருவார், வெளிநாட்டு வாழ்க்கையை தருவார், இவ்வாறெல்லாம் கூட சொல்லப்பட்டிருக்கிறார். ஆனால் நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்காது, நல்ல அந்த பணமும் தங்காது, கொடுத்த பணத்தை சனியே திரும்ப எடுத்து கொள்ளுவார் என்றும் கூட சில சுவடிகளிலே விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறார். ஆக இரண்டு, ஐந்து, எட்டு, பதினொன்று ஆகிய பணபர ஸ்தானங்கள் சுபகிரக வீடுகளாகி சுபகிரகங்கள் இருந்தாலும், ஆட்சி உச்சம் பெற்று கிரகங்கள் இருந்தாலும் உயர்தரமான நல்ல பலன்களை தரும். ஆக பதினோராம் இடத்தை எட்டாம் இடத்தில் இருந்து நேரடியாக ஒரு சுபகிரகம் பார்த்தால் அசுபகிரகம் இருந்தாலும் அசுப பலன்களை குறைத்து கொடுக்கும் நிலையை ஏற்படுத்தும் என்பதை நேயர்களுக்கு தெரிவித்து
இந்த வீடியோவை காணும் எனது அன்பான நேயர்கள், எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் நிறைய ஜோதிட கருத்துக்கள் அடங்கிய வீடியோக்களை வெளியிட்டு அவையெல்லாம் யூடியூபிலே காண்பிக்கப்பட்டு வருகிறது. அத்தனை ஜோதிட கருத்து வீடியோக்களும் ஆதிகால மூல நூல்களின் கருத்துக்களை தொகுத்து நேயர்கள் எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே பேசி வெளியிட்டிருக்கிறேன். அவற்றையெல்லாம் நேயர்கள் தவறாமல் பார்த்து பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்துக்களை தெரிவித்து என் வணக்கத்தையும் உங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.